ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். முத்துலக்ஷ்மி ரெட்டி. குரல் சக்தி கற்பகம். பிஏ ஆங்கிலம், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரை வெளியிட பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். நாட்டின் முதல் மருத்துவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என பல பெருமைகளை கொண்ட முத்துலக்ஷ்மி ரெட்டி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் ஜூலை 30, 1886 நாராயணசாமி சந்திரமாள் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். இவரது தந்தையார் நாராயணசாமி பிரபல வழக்கறிஞர், தாயார் சந்திரம்மாள் பிரபல பாடகர். இவரின் தங்கைகள் சுந்தரம்மாள் நல்லமுத்து மற்றும் இவரின் தம்பி ராமையா ஆவர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற பழைய பஞ்சாங்கம் கோலோச்சிய அந்த காலகட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு 4 வயதில் திண்ணை பள்ளியில் தொடங்கி தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் பயில விரும்பிய முத்துலட்சுமிக்கு அவரது தந்தை ஊக்கமளித்தார். ஆனால் வெளியூர் கல்லூரிகளில் பெண்களுக்கு விடுதி வசதி இல்லை. உள்ளூர் கல்லூரியிலோ பெண்களை சேர்ப்பதில்லை என்ற கட்டுப்பாடு இருந்தது. இந்த சூழலில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர பிப்ரவரி 4, 1904 அன்று விண்ணப்பித்தார். அப்போது சமஸ்தான ஆட்சியில் இருந்த அதிகாரிகளில் சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முப்போர்க்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார். அதில் வெற்றி பெற்ற பிறகு சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைபட்டது. மேலும் அவரது தாய் சந்திரம்மாள் நோயால் சிரமப்பட்டு இறந்து போனார். நோயும் அதன் கொடுமைகளையும் நேரில் அனுபவித்ததால் மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்கு எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்ணாக முத்துலக்ஷ்மி படிப்பில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சான்றிதழ்களும் தங்க பதக்கங்களும் பெற்று 1912 நாட்டின் முதல் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். முத்துலட்சுமி ரெட்டிக்கு திருமணத்தில் ஆர்வமில்லை. அவருடைய விருப்பம் படிப்பிலும் சமூக பணியிலும் இருந்தது. இருப்பினும் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை மனதில் கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தார். அவருடைய கணவர் டி சுந்தர ரெட்டி அடையாறில் அன்னிபெசன்ட் அம்மையாரால் நிறுவப்பட்ட பிரம்மஞான சபையில் மூட நம்பிக்கைகள், அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றை தவிர்த்து திருமணங்களை நடத்தி வந்தார். அங்கேதான் முத்துலக்ஷ்மி சுந்தர ரெட்டி திருமணம் 1914 ஏப்ரல் மாதத்தில் நடந்தது. இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ராமோகன் திட்டக்குழுவின் இயக்குநராக பணியாற்றினார். இரண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி தாய் தந்தை போலவே ஒரு மருத்துவர். புற்றுநோய் நிபுணராக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிர்வகித்து வந்தார். இந்தி மொழி கிளர்ச்சியில் பங்கு பெற்றார். தமிழிசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி, தமிழாசிரியர்களின் ஊதிய உயர்வு போராட்டம் என தமிழ் பணிகள் செய்தார். மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார். முத்துலக்ஷ்மி ரெட்டியின் சமூக பணி அளப்பெரியது. 1926 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் முத்துலக்ஷ்மி ரெட்டி கலந்து கொண்டார். அப்போது அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வற்புறுத்தினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் பெருமையை பெற்றவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையும் இவருக்கு உண்டு. அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலக்ஷ்மி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமை பெற்றார். 1925 சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியில் இருந்து 5 ஆண்டுகளில் சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில குறிப்பிடத்தக்கவை. அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க உருவானதே அவ்வை இல்லம். அடையாறில் அமைந்துள்ள இதனை அமைத்தவர் முத்துலக்ஷ்மி.
சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல விதங்களிலும் நிதி திரட்டினார். இன்று புற்றுநோயாளிகளுக்கு புகலிடமாக விளங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு 1952 அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார். முத்துலக்ஷ்மியின் சேவைக்காக மத்திய அரசு 1956 பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது. முத்துலக்ஷ்மி 1968 ஜூலை மாதம் 22 தேதி மறைந்தார்.